வணக்கம், வெல்கம் பேக் டு பிரியா பாலன் வ்ளாக். நான் இன்னைக்கு என்ன ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னா, கம்பு பாயாசம். கண்டிப்பாக கம்பில் வந்து நம்ம எல்லோரும் கூல் பண்ணி சாப்பிட்ருப்போம். கம்பு பாயாசம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த கம்போட ஒரு வாசனையோடு சேர்ந்து இந்த பாயாசம் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பு பால். இது வந்து ஒரு டம்ளர் கம்பு எடுத்து நான் ஓவர் நைட் ஊற போட்டிருந்தேன். அதை மறுநாள் காலையில் தான் நான் செஞ்சேன். ஓவர் நைட்டு கம்பு ஊறினா தான் நம்மளுக்கு வந்து பால் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து மறுநாள் காலையில் வந்து கம்பு எடுத்து, ஊறப்போட்ட கம்பு எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கிறேன். ஒரு டம்ளர் கம்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கிறணும். அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கிடைக்கிற சக்கையை வந்து நம்ம ரெண்டாவது டைம் மிக்சியில் போட்டுக்கணும். அப்பையும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும். மொத்தம் ஒரு டம்ளர் கம்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் ரெண்டு டைம் பால் எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால். நல்லா ஒரு பெரிய தேங்காயை எடுத்து நான் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நம்ம தேங்காய் பால் எப்போல்லாம் எடுக்கிறோமோ அப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்தோம்னா நல்லா திக்னஸாக கிடைக்கும். தேங்காய் பாலில் ஒரு 5 ஏலக்காய் போட்டு நான் தேங்காய் கூட அரைச்சி எடுத்து பால் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பசும்பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கிறேன். அடுத்து 1/2 மூடி தேங்காய் திருகுனது. ஒரு டம்ளர் கம்புக்கு வந்து 1/2 டம்ளர் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம், நாட்டு சக்கரை இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அடுத்து வந்து முந்திரி திராட்சை நெய். இதுதான் ஓவரால் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்த 1/2 லிட்டர் பசும்பாலை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க, அப்போ தான் நல்லா வரும், இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்தேன். தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கம்பு பாலை சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கம்பு சேர்க்கும்போது, அந்த கம்பு பால் சேர்க்கும்போது அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். எப்படி ஒரு 15 நிமிஷமாவது நம்ம வந்து கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பாலும் அந்த கம்பு பாலும் நாட்டு மாட்டு பாலும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுருந்தது வந்து நல்லா கொதிச்சு எவ்வளோ திக்னஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். அடுத்து வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு வந்து 1/2 டம்ளர் சர்க்கரை தான் அளவு. நம்ம வந்து மண்டை வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை, பனஞ்சர்க்கரை, இந்த மாதிரி எந்தது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 முடி தேங்காய் திருகி வச்சுருந்தேன், நான் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உடனே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அடுத்து வந்து இது வந்து ஒரு 50% ஆறினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போது பாயாசம் ஒரு 50% ஆறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒன்ஸ் இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கம்பங்கூழ ரெகுலராக செஞ்சு சாப்பிடுவோம், அதுக்கு பதிலாக ஒரு டைம் கம்பு பாயாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. கிஷோர் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இனிப்பு கரெக்டாக இருக்கா? ஹாய் சொல்லு. சிட்டு கொஞ்சம் வைடா. சிட்டுடா பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.